எல்லாத்துக்கும் வணக்கம்ங்க. என் பேர் வந்து சாந்தாராம். நான் வந்து ஒரு சிவில் இன்ஜினியர் ப்ளஸ் அது இல்லாமல் கார்பரேஷன் ரெஜிஸ்டர்ட் இன்ஜினியருங்க. ஸோ லைசனிங் அது மாதிரி அந்த அப்ரூவல் வாங்குற விஷயங்கள் அதில் வந்து நிறைய பேர்த்துக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அவங்களுக்கு ஒரு சின்ன விஷயங்கள் டிப்ஸாக கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படிங்கிறக்கா. டிப்ஸுங்கிறத விட பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாநகராட்சி சம்மந்தப்பட்ட இடத்துல வந்து சைட்டு வாங்கணும்னா என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம வந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு டவுட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இது பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவலி என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா சைட்டு வந்து இப்போ நம்மளுக்கு வந்து அப்ரூவ்ட் சைட்டாக இருக்குதா அப்படிங்கிறத பார்த்தா ஃபஸ்ட்டு விஷயமா நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ அப்ரூவ்ட் விஷயமா இருக்குது அப்ரூவலாக இருக்குது அப்படின்னா அப்ரூவலுக்கு வந்து நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து அதில் வந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அப்ரூவல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் யார்கிட்ட வாங்குறீங்க, அது வந்து ஆக்சுவலி ஒரு லே அவுட்டில் வாங்குறீங்களா இல்லை ஒரு ப்ரொமோட்டர் கிட்ட வாங்குறீங்களா. அது ப்ரொமோட்டரே இதில் மேக்ஸிமம் லே அவுட் போடுறாங்க. ஸோ அந்த லே அவுட்டாக இல்லை தனிப்பட்ட ஆளா, தனிப்பட்ட ஆள்னா லே அவுட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு டிடிசிபி லே அவுட்னா ஓகே. அப்படி டிடிசிபி லே அவுட்டாக இருந்தது அப்படின்னா வந்து அதோட ப்ராப்பர் டிடிசிபி நம்பர் ப்ளஸ் வந்து அந்த லே அவுட்டுக்கு வந்து டிடிசிபியை சப்போஸ் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க எல்பிஏலனா அந்த எல்பிஏக்கு ஒரு நம்பர் இருக்கும், எந்த வருஷத்தில் வந்து அந்த நம்பரை வந்துருக்குங்கிற விஷயங்கள் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த நம்பரை வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து க்ராஸ் செக் பண்ணிவிட்டு ஸோ செகண்டரியாக வந்து என்ன இருக்குதோ அதை வந்து நம்ம பார்த்து வாங்கணும். ஸோ இந்த மாதிரி சப்போஸ் எல்பிஏல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெஜிஸ்டர்ட் நம்பர் ப்ராப்பராக இருக்குது, அதுக்கான ப்ராப்பர் பேட்டர்ன்ஸ் இருக்குது, எல்லாமே கிளியராக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து டைரெக்டாகவே பேங்க் லோன் போகணுன்னா போய்க்கலாம். ஏன்னா ஆக்சுவலி எல்பிஏட கான்செப்ட் படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இடத்த வந்து நீங்கள் லேஅவுட்டாக பிரிக்கணும் அப்படின்னா தாசில்தார் என்ஓசிலேருந்து ஜிபி ஒப்பீனியன்லேருந்து எல்லா விஷயங்களும் சரிபார்க்கப்பட்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அப்ரூவல் வந்து தரப்படுகிறது. ஸோ அதே மாதிரி வந்து ரோடோட அளவுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 23 அடி ரோடு இருக்கணும், மேக்ஸிமம் 30 feet 40 feet எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். பட் ஒரு இன்னைக்கு இருக்கிற ரூல் படி மினிமம் ஆஃப் அப்ரோச் ரோடு வந்து 23 அடி ரோடு 23 feet ரோடு இருந்தால் மட்டும்தான் அது வந்து அங்கீகரிக்கப்பட்ட மனையாக இருக்க முடியும். 23 அடி ரோடு கம்மியாக இருக்குதுன்னா அது கண்டிப்பாக வந்து அன்அப்ரூவ்ட் லேஅவுட் கிடையாது. ஸோ சப்போஸ் இது அன்அப்ரூவ்ட் லேஅவுட்டாக இருக்குது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து ரெகுலரைசேஷன் பண்ணியிருக்கணும். ரெகுலரைசேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மனை ஒருங்கிணைப்படுத்துதல் திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மனை ஒருங்கிணைப்படுத்துதல் திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 2008 அதுக்கு முன்னாடி இருந்தே இருக்குங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அந்த ஸ்கீம்னு சொல்லுவாங்க, 1 ரூபா ஸ்கீம் 5 ரூபா ஸ்கீம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஸ்கீமில் வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கீமில் அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ண டைம்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அதுக்கான பணம் கட்டி இது பண்ணியிருந்தாங்கன்னா அது அங்கீகரிக்கப்படாத மனையாக இருந்தாலுமே அங்கீகரிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆர்டர் வரும், ஜியோ வரும். ஸோ அந்த குறிப்பிட்ட மனைக்கு அந்த எஸ்எஃப் நம்பர் போட்டு வரும். ஸோ அதோட ஆட்டோ காப்பி வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக மூவ் பண்ணலாம், ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அங்கீகரிக்கப்பட்ட மனையாக இருக்கு. சப்போஸ் அது அங்கீகரிக்கப்படாத அதை 1 ரூபா ஸ்கீமில் நான் பண்ணலைங்க அப்படின்னா இன்னொரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 98 அந்த டைமில் வந்து 90 கரெக்டாக இல்லைன்னா 96 97 அந்த டைமில் வந்து 1 ரூபா ஸ்கீம் வந்துச்சுங்க. பட் திருப்பி வந்து 2006 2007 அந்த டைமில் வந்து 5 ரூபா ஸ்கீம் வந்துச்சு. ஸோ அந்த ரெண்டுலையுமே பண்ணல அப்படின்னா லாஸ்ட் ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2016 17 அந்த டைமில் வந்து இன்னொரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் ஒரு ரேட் இருக்கும், கார்பரேஷன் ஏரியானா ஒரு ரேட் வரும், நம்ம பஞ்சாயத்துனா ஒரு ரேட் வரும். ஸோ அந்த ரேட்டில் வந்து யாராவது சப்போஸ் அந்த மனைப்பிரிவை வந்து மனை ஒருங்கிணைப்படுத்துதல் திட்டத்தின் கீழே அந்த அமௌண்ட்டு கவர்மெண்ட்டு பே பண்ணி எடுத்திருந்தாங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பேப்பர் காப்பி இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்ரூவ்ட் சைட்டு தான். சப்போஸ் இந்த எந்த பேப்பருமே இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக இட்ஸ் அன்அப்ரூவ்ட் சைட்டு தாங்க. சப்போஸ் நீங்கள் லேஅவுட்டில் வாங்கினாலும் சரி, தனிப்பட்ட ஒரு ஆள்கிட்ட வாங்கினாலும் சரி, யார்கிட்ட வாங்கினாலும் கண்டிப்பாக வந்து அது மனை வந்து கண்டிப்பாக வந்து அப்ரூவல் இல்லை அப்படிங்கிறது தான் அதோட கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி மெயின் ஃபேக்டர்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணணும். இதை தாண்டி வேற என்ன பார்க்கணுன்னா கண்டிப்பாக அந்த அப்ரோச் ரோடை வந்து நீங்கள் பார்க்கணும். 23 அடி ரோடு கம்மியாக இருக்கவே கூடாது, இது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து எக்காரணத்தை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி டென்ஷன் லைனோ லோ டென்ஷன் லைனோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இது வந்து இல்லாமல் இருக்கிறது நல்லது. இது இல்லாமல் இருக்கிறது நல்லதுன்னா ஏன்னா நம்ம மனை பக்கத்தில் எது இருந்துச்சுன்னா நம்ம தான் வந்து இபிக்கு திருப்பி காசு கட்டி அதை வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்டிங் கவர் நம்ம எழுதி கொடுத்து மாற்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸோ ஹெச்டி லைனோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸை கூட நீங்கள் மாற்றிக்கலாம், ஆனால் ஹெச்டி லைன் எல்டி லைன் கண்டிப்பாக மாற்றவே முடியாது. ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மருக்கே வந்து நீங்கள் ஷிஃப்டிங் பண்ணணும்னா நிறையா வந்து காஸ்ட் உங்களுக்கு வந்து செலவாகும். ஹெச்டி லைன் எல்டி லைன்லாம் மாற்றவே முடியாது. சப்போஸ் அது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பெட்டர் அதை அவாய்ட் பண்ணிக்கிறது வந்து நல்லது. தேங்க்ஸ்.